வெல்கம் டு கியூபி 365. நம்ம கொஸ்டின் பேங்க்ல 6th to 12th ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நியூவாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th வகுப்பு சமூக அறிவியலில் குடிமையில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது பாடத்தில் வந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 50 முதல் 20 கேள்விகள் சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்காக தான் பார்க்க போகிறோம். ஒரு ஒரு கேள்விக்கும் 4 விடை கொடுத்துருக்கோம். அதுக்கு சரியான விடை ரெட் கலரில் நம்மளே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். முதல் கேள்வி, ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவரால் தான். நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். 5வது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 234. இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 8வது கேள்வி, சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 10வது கேள்வி, நம்ம நாட்டில் உள்ள மாநில அரசுகளின் எண்ணிக்கை 28. 12வது கேள்வி, மாநிலத்தின் தலைமை நிர்வாகி முதலமைச்சர் தான். 14வது கேள்வி, மாநிலத்தில் உயரிய நீதிமன்றம் தான். நம்ம 6 முதல் 12வது வகுப்பு உள்ள மாணவர்களுக்கு தான் பாடவாரியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஒரு ஒரு பாடத்துக்கும் 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாக்கள் தனித்தனியாக தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். 18வது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள டேஸ் சட்டமன்ற தொகுதிகளில் 234 மேலே பார்த்துருப்போம் தான். 19, வாக்களிக்கும் வயது 18 வயது தான், அதுக்கு முன்னாடி ஓட்டு போட முடியாது நம்ம. அடுத்து சரியா தவறா 8 கேள்விகள். 24, முதலமைச்சர் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி ஆவார். சரி, கேள்வியை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சு பார்த்து சரியா தவறான்னு கண்டுபிடிங்க. 25வது கேள்வி, ஆளுநர் மாநில அரசின் முகவராக மாநிலத்தில் செயல்படுகிறார். தவறு. இந்த வீடியோஸ் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள், அவங்களும் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க. 28வது கேள்வி, சட்டமன்ற மேலவை ஒரு நிலையான அவை. தவறு. அடுத்து கோடிக்கிடங்களை நிரப்புக 22 கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். 30வது கேள்வி, மாவட்ட நீதிபதிகள் டேஸால் நியமிக்கப்படுகின்றனர். ஆளுநரால் தான். 32, ஒருவர் சட்டப்பேரவை உறுப்பினராக டேஸ் வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். 25 வயது தான். 33வது கேள்வி, இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை டேஸ் ஆகும்னா 28. உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோஸ் போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய சேனல்களில் கேள்வி மட்டும்தான் அப்லோட் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம சேனலில் பதில்களோட வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் பாருங்கள். 39, மாநில அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குபவர் டேஸ் முதலமைச்சர் தான். 41, மாநிலத்திற்கான சட்டங்களை இயற்றுவது டேஸ் சட்டமன்றம். நம் சேனல் இது மட்டும் இல்லை, கிரியேட்டிவ் கொஸ்டின், மந்த்லி டெஸ்ட், மிட் டைம் டெஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு அந்த கொஸ்டின்ஸும் நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். பயிற்சி வினாக்கள் தான் நீங்கள் டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துக்கலாம். நம்ம பதில்களோடு தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான விடை சரியாக எழுதிருக்கீங்களா அப்படின்னு கூட செக் பண்ணிக்கோங்க. நாற்பத்தி 49, டேஸ் மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்நிலை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறதுனா உயர் நீதிமன்றம். 50, சட்டமன்றம் ஆண்டிற்கு டேஸ் அல்லது டேஸ் முறை கூடும் 2 அல்லது 3 முறை கூடுவாங்க. நம்ம போடுற வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூபி 365.